K Rangarajan. நன்றி தலைவர் அவர்களே. தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஐந்து பேர் இங்கிருந்து பதவி ஓய்வு பெற்று செல்கிற அனைவரையும் பாராட்டுவதற்கு தமிழில் பேசுவது உச்சிதமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். நான் அவர்கள் ஐந்து பேரையும் உளமாற பாராட்டுகிற பொழுது தோழர் ராஜா தன்னுடைய பணியை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் அதிலும் வெற்றி பெறுவார். நான் கடந்த 11 வருடமாக பார்க்கிறேன். பழைய அவைத் தலைவராக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய அவைத் தலைவராக இருந்தாலும் சரி, துணைத் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ராஜா பேசுகிற பொழுது மட்டும் 3 நிமிடம், 4 நிமிடம், 7 நிமிடம் என்று அனுமதித்தது என்பது ஒரு மிக நான் அதிசயப்பட்ட ஒன்று. நாங்கள் பேசுகிற பொழுது உடனடியாக மணி அடிக்கக்கூடியவர்கள். ராஜாவுக்கு கொடுத்த வாய்ப்பு ஒரு வியப்பான வாய்ப்பு. அவர் எல்லாரிடமும் மிக நல்லா பழகக்கூடியவர், சிறப்பாக பழகக்கூடியவர். இன்று ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளராக அவர் பதவி ஏற்பது என்பதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவரை நான் வாழ்த்துகின்றேன். மைத்திரியினை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் கூறியதுதான் உண்மை. நானே அவரிடம் பல முறை பேசியிருக்கிறேன். அவர் மருத்துவராக ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுதே, பல பேரை நோய்களை கவனித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவர் எனக்கு தெரியும். அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றவர். அப்பொழுதே சொல்லியிருக்கிற இந்த மருத்துவத்தை விட்டு எதற்காக அரசியலுக்கு நீங்கள் வருகிறீர்கள்? ஒரு சிறந்த கேன்சர் டாக்டர், அதேபோல் லக்ஷ்மணன் ஒரு சிறந்த டாக்டர். இதர உறுப்பினர்கள் நம்முடைய அர்ஜுனன் சிவா அவரை பற்றி தெளிவாக கூறிவிட்டார், அதை நான் வழிமொழிகிறேன். தியாகராஜன் நம்முடைய நத்தனவேலு, அவரை கிட்டத்தட்ட 1979 எனக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மிக கடுமையாக திருச்சியிலே பணியாற்றியவர். சிவா கூறியதை போல நானும் திருச்சியிலே அவருடைய நண்பர், நானும் திருச்சிக்காரர். ஆகவே அந்த முறையில் இவர்கள் எல்லாரையுமே நான் வாழ்த்துகின்றேன். இறுதியாக நிறைவு செய்கிற பொழுது நாமக்கல் கவிஞர் கூறியதை போல தமிழன் என்பவனுக்கு ஒரு தனி ஒரு குணம் உண்டு. அந்த குணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடந்த காலத்தை விட இப்பொழுது நமக்கு அதிகமாக இருக்கிறது. தமிழனுடைய குணம், தமிழனுடைய வரலாறு, தமிழனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதில் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு ஓய்வெறக்கூடிய அத்தனை பேரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி வாழ்த்து விரைவருகிறேன். நன்றி.